வணக்கம் தமிழ் வின்டியூப் தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோவில் சளி காய்ச்சல் இருமல் தும்பல் மண்டை நீரேற்றம் நெஞ்சு சளி சுவாச பாதையில் ஏற்படும் பாதிப்புகள் இவற்றை நீக்கக்கூடிய ஒரு எளிய முறை மருத்துவ பற்றி இதில் கூறுகிறேன் இதில் கண்ட அனைத்து மருந்துகளையும் ஆங்கில மருந்துகளோடு இணைந்து சாப்பிடலாம் மிக விரைவாக நான் சொல்லும் மூலிகைகள் அனைத்தும் முன்பே வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த மூலிகைகளை பெயர் வரிசைப்படுத்துகிறேன் ஆடுதொடா நிலவேம்பு பேய் மிரட்டி மிலாரி இலை தும்பை இலை தூதுவலை தவசு முருங்கை கண்டங்கத்திரி காட்டு எலுமிச்சை இலை கற்பூரவல்லி துளசி நொச்சி சுக்கு மிளகு திப்ளி மஞ்சள் வேப்பிலை வெள்ளுகு இவை தழுதலையும் எடுத்து நிழலில் காய வைத்து பயன்படுத்த வேண்டும் இதில் ச கடைகளில் கிடைக்கக்கூடியது ஆடுதொடா நிலவேம்பு தும்பை தூதுவலை கண்டங்கத்திரி கற்பூரவல்லி துளசி நொச்சி வேப்பிலை சுக்கு மிளகு திப்பிலி மஞ்சள் வெள்ளருக்கு இவை அனைத்தும் கடலில் கிடைக்கும் காடுகளில் கிடைக்கக்கூடிய மூலிகை மட்டும் தனியாக சொல்கிறேன் விலாரி இலை ரெட்டப்பேய் மரட்டி தழுதாலை காட்டு எலுமிச்சம் இலை இவைகள் காடுகளில் கிடைக்கும் இவற்றை உங்கள் அருகில் உள்ள வனத்துறை அலுவலர்களிடம் சென்று கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் உதவி செய்வார்கள் காடுகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகள் இவைகளை எடுத்து வந்து நிழலில் காய்க்க காய வைக்க வேண்டும் வெயிலில் காய வைத்தால் பலன் இல்லை நிழலில் காய வைத்து தனித்தனியாக பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பிடி அளவு எடுத்து போட்டு ஒரு படி நீரில் நன்றாக கொதிக்க வைத்து மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி அதை சிறு சிறிதாக அருந்தலாம் ஒரு வேலைக்கு ஐம்பது மில்லி நூறு மில்லி ரெண்டு மூணு நாளைக்கு கிடாமல் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடலாம் இதனுடைய பயன்கள் எதுவும் இல்லாதவர்கள் சாப்பிட்டால் சளி இருமல் தும்மல் காய்ச்சல் இவைகள் பொதுவாக தடுக்கலாம் அதே மாதிரி என்னென்ன காய்ச்சல் கேட்குங்கன்னா இந்த கொசுக்கடியால் வரும் மலேரியா நிமோனியா டைஃபாய்டு கூட கேட்கும் புளூஜர் என்று சொல்றது இது மாதிரி கபஜுரங்கள் அனைத்தும் கேட்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இவை ஒன்று நிலவேம்பு மட்டுமே இவற்றை கேட்கும் மற்றவர்களும் அதனுடைய சக்தியை கூட்டி தரும் இது நல்ல பயனுள்ளது நாங்கள் எங்கள் வீடுகளிலே இதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறோம் நல்ல முறையில் கேட்டது தாராளமாக பயன்படுத்தலாம் மேற்கொண்டு காய்ச்சல் வந்தவர்கள் ஆங்கில மருந்துகளோடு இதை சேர்த்து சாப்பிடலாமா என்றால் கண்டிப்பாக சாப்பிடலாம் மிக விரைவாக அரை மணி நேரத்தில் தாராளமாக காய்ச்சல் விடும் குணமாகும் மேலும் காய்ச்சல் வந்த பிறகு இதை சாப்பிட்டால் சளி இருமல் தும்மல் இவைகள் மீண்டும் வராது பெரும்பாலும் வராது ஒரு சிலருக்கு வருதுன்னா வேற ஏதாவது நோய் இருந்தால் வரும் அதுக்காக எல்லா எல்லா நோய்களுக்கும் கேட்குமானா அது கடவுள் செயல் ஜென்ரலாக பொறுப்பாக பொதுவாக சளி இருமல் காய்ச்சல் தும்மல் மூச்சிறைப்பு மூச்சு விடுதல் சிரமம் கப நோய்கள் இவைகளுக்கு அருமையாக கேட்கக்கூடியது இதை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பிறருக்கும் கூறுங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் மட்டுமே கிடைக்கிறது வேறு கடுகளில் கிடைக்கக்கூடிய மூலிகை இல்லை அப்படி என்றால் என்ன ஒன்றுமில்லை கடையில் கிடைக்கிற மூலிகள் மட்டுமே பயன்படுத்துங்கள் காடுகளில் கிடைத்ததும் சேர்த்தால் நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் பல தாராளமாக பயன்படுத்துங்கள் அதனால் உடலுக்கு எந்த பாதிப்பும் எந்த பின்விளைவும் ஏற்படாது வெறும் மூலிகைகள் மட்டுமே நம் உணவுப் பொருள் போல தான் நீ வைக்கல கீரைகளை சாப்பிடுவது போல தான் இது குறைந்த அளவாக பயன்படுத்துங்கள் ஒரு ஐம்பது மில்லி சாறு அது போல் அதிகமாக சாப்பிட்டால் உடம்பு ஹீட் ஆகும் அவ்வளோதான் மேலும் இதை தேனோடு சேர்த்து சூர்ணமாக சாப்பிட்டாலும் பலன் தரும் ஜென்ரலாக இது சூர்ணமாக சாப்பிட்டால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா கொடுக்கும் நன்றி வணக்கம் தமிழ் யூடியூப் தொடர்ந்து பாருங்கள் அது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கூறி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்